Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் PA சுபதர்ஷினி அப்படிங்கறவங்க Chevrolet Cruze இல்லனா Volkswagen Passat இந்த கார்ஸோட கலெக்ஷன் இருந்தா போடுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SK சிவாஸ் ப்ளேசர் அப்படிங்கறவங்க வீடியோ நல்லா இருக்கு bro அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோல ஏதாவது குறை இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்టిక్యులர் ஏதாவது ஒரு பைக்கோ இல்ல கார்ஸோட கலெக்ஷன் வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ போடுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா Chevrolet Cruze 2012 மாடல். இது பாத்தீங்கன்னா 110,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஃபியூல் டைப் பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட். கியர் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன். ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர். கார்ல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துரும், அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங், அப்புறம் ரெண்டு ஏர் பேக்ஸ், அப்புறம் பேட்டரி நியூவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அலாய் வீல்ஸ் வந்துரும், நேவிகேஷன் சிஸ்டம் வந்துரும், அப்புறம் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், அப்புறம் ரியர் பார்க்கிங் கேமரா, பார்க்கிங் சென்சார் எல்லாம் வந்துரும். ஃபைனான்ஸ் அவங்களும் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை உங்கள் பழைய வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏடிசி நகர் சேலமில் இருக்குது. அவங்க வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,20,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா Chevrolet Cruze 2010 மாடல். இது பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் கார். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன். பேட்டரி நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும், அப்புறம் சன்ரூஃப் அவைலபிள் இருக்குது, அப்புறம் 4 ஏர் பேக்ஸ் வந்துடும், டயர் நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 4 டயருமே, அப்புறம் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், அப்புறம் ரியர் பார்க்கிங் கேமரா, பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும். கார் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மோகனா கார்ஸ் திண்டுக்கல்ல இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவங்க இப்போ காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,80,000 சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா 2009 மாடல். இதுவும் டீசல் வேரியன்ட் கார். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர். சிசி பார்த்தீங்கன்னா 1800 சிசி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் தான். ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஏர் பேக்ஸ் வந்துடும், அப்புறம் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, அலாய் வீல்ஸ் வந்துடும், சன்ரூஃப் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் அவங்களும் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்கிறாங்க. வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா GKNM ஹாஸ்பிட்டல், அதாவது கோயம்புத்தூரில் இருக்குது. உங்கள் வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ பேசி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வேரியண்ட். வண்டி ஓடிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இன்டீரியர் ஃபுல்லாக ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. காரில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும், அப்புறம் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்துடும், அப்புறம் ரியர் பார்க்கிங் கேமரா, பார்க்கிங் சென்சார் வந்துடும். காரில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக்ஸ் இருக்குது, அப்புறம் சன்ரூஃப் அவைலபிள் இருக்குது. வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஓல்டு சிட்டியில் இருக்குது. உங்கள் வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 சொல்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா 2009 மாடல். இது பார்த்தீங்கன்னா 131,000 கிலோமீட்டர் வந்து இதுவரைக்கும் ஓடி இருக்குது. ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட். கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3rd ஓனர். ஏசி வந்துடும், அப்புறம் ஏசியில் ஹீட்டரோடு சேர்ந்து வந்துடும். ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும், அப்புறம் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், ரியர் பார்க்கிங் கேமரா, ரியர் பார்க்கிங் சென்சார் ரெண்டு வந்துடும். வண்டி வந்து ஃபுல்லாக ரீசெண்டாக வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,45,000 சொல்கிறாங்க. வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டி நகர் சென்னையில் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேன்சி நம்பரோடைய வந்துருது. வண்டி ஓடிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 96,030 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடிருக்கு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3rd ஓனர். ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட். இதில் பார்த்தீங்கன்னா கியர் டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக்ஸ் வந்துடும், அப்புறம் அலாய்வீல்ஸ் வந்துடும், அப்புறம் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், சன்ரூஃப் இருக்குது, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் உங்கள் பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரதுனாலும் அவங்களே பண்ணி தருவாங்க. கார் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எம் கார், திருப்பூரில் காங்கேயம் ரோடில் இருக்குது. இவங்க காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. இந்த கார் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா 2011 மாடல். இது பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் கார் தான். வண்டி ஓடிக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 124,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் தான். ஏசி வந்து ஹீட்டரோடே வந்துடும். அப்புறம் ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். அப்புறம் அலாய் வீல்ஸ் வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வந்துடும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், அப்புறம் ரியர் பார்க்கிங் கேமரா, பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும். இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 390,000 கோட் பண்ணுறாங்க. வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டில் தன் டேக் கேர். பை பை.